ஹாயில் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். சார், நாம வந்து இவ்வளோ என்ன பார்க்க போனோம், என்னடா அன்பாக்சிங் தான் போட்டிருந்தீங்க, ஏதோ டிவியோ ஃப்ரிட்ஜோ அன்பாக்ஸ் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, ஆனால் அது எனக்கு முக்கியம். பிகாஸ் போன வீடியோ வந்து நான் என்னதான் எஃபர்ட் போட்டாலும் சின்ன சின்ன டிராபாக்ஸ் தொடர்ந்து ஒரு பெரிய டிராபாக் வந்து தான் வாய்ஸ். நிறைய பேருக்கு வந்து வாய்ஸே வந்து கிளியராக கேட்கல, அது முக்கியமாக வந்து இந்த கதையை நிறைய பேர் புரியல. அவங்கள்ட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறதுக்குள்ள முடியல, எங்கள் அப்பாவுக்கே புரியல, சரி அதை விடுங்க. அதனால்தான் இனி வந்து ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அந்த மைக்கும் நீ தான் ஆர்டர் பண்ணியா நேவர். ஸோ அதை யார் ஆர்டர் பண்ணாங்கிற கதையை நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி இந்த மைக் வாங்கினுங்கிற கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் சித்திக்கு வந்து இந்த வீடியோ அனுப்பியிருந்தேன், என்னடா ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லும்போது சரி நீங்கள் ஒரு மைக் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு டப்புன்னு பார்த்தா ஜிபேயில் அனுப்பிட்டாங்க. சரி நம்மளும் சும்மா இருக்குமா, எங்கள் அம்மா கையில் சொல்லி எப்படியோ ஜிபே வழியாக ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இனி தான் வந்தது. இன்னைக்கு வேறு மழை வேறு பெஞ்சினால வர வர லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரே கடுப்பு. என்ன பிரச்சனைனா, இப்ப வந்து நிறைய யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்தேன், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து போயா மைக் வந்து சிலர் வந்து கொஞ்சம் ஃபேக்கா இருக்கும், அதனால அதுக்கு நிறைய கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதையும் சேர்த்து தான் பண்ண போறேன். அந்த ஃபேக்கா வந்து எனக்கு சரியான கடுப்பாயிடும், ஏன்னா வந்து பார்த்தேன் அதில் வந்து சில பேர் கமெண்ட்ஸ் வந்து ஃபேக் இது மாதிரி இருந்தது பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க, மறுபடி ரிட்டர்ன் பண்ணுமான்னு கேட்டாங்க. அதனால தான் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது இன்னும் பயமூத்தினது என்னென்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபேக் இருந்தது, ஆனால் ரிவ்யூஸில் வந்து ஃபோட்டோஸ் போட்டிருந்தவங்க பார்க்கும்போது வந்து அதெல்லாம் வந்து ரியலாக தான் இருந்தது, அதாவது எப்படி சொல்கிறது ஒரிஜினல் ப்ராடக்ட் மாதிரி தான் இருந்தது. சரி இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது ஃபேக்காக ரியலானு. இது வேறு எப்படி கட் பண்ணதுனே தெரில. ஆ ஓப்பன் பண்ணியாச்சு, சிம்பிளாக அதெல்லாம் கட் பண்ணதுக்கு பதில் எப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓகே இப்போ சிம்பிளான அன்பாக்சிங் தான் இது, எனக்கு தெரிஞ்சது ரியலாகவும் இருக்குமோ. இதுதான் வந்து மைக் இது, இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். கையெல்லாம் வரது இது வீடியோன்னே, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அன்பாக்சிங் பண்ணேன். ஓகே போயா மைக் இந்த ப்ராடக்டில் வந்து இது ஆக்சுவலி ரியல் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ண தேவை. ஓட்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து பவுச்சில் வந்து இந்த மாதிரி வந்து பேர் போட்டுக்கணும், அதாவது வந்து ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் இது ஆமாம் இது இருந்தால் வந்து ரியல். இப்போ தான் எனக்கு பெருமூச்சே விட்டேன், ஏன்னா அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். மைக்கு பார்த்துடலாம், ஆகா ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் போடு செம்ம. இப்போ தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இது வந்து இன்னொரு வந்து ஒரு ஸ்பெஷல் இதுனா, இது வந்து கேமராக்கும் வந்து இது யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதை மாற்றிடலாம், அது இன்னொரு இது. இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஒயர்லாம் இது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இது வந்து ஒரிஜினல். ஓகேயா இன்னும் சில எப்படி சொல்கிறது ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரிஜினலாக இல்லை ஆல்ரெடி யூஸ்டான்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இது உண்மையான ப்ராடக்டாக இல்லை வந்து ஃபேக் ப்ராடக்டான்னு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற வந்து இந்த சிம்பிள் வந்து போயான் இருக்குல்ல, இப்போ நான் தண்ணி இது பண்ணோன்னே வந்து அது அலைஞ்சிரும், மறுபடியும் வந்து எதாவது கிளாத் வச்சு வைப் பண்ணால் வந்து மறுபடியும் வந்து அந்த சிம்பிள் வந்து மறுபடியும் வந்துடும். இப்போ நம்ம அந்த ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க முன்னாடி வந்து போயான்ற சிம்பிள் இருந்தது, இப்போ இந்த சிம்பிளே இல்லை. ஸோ இது வந்து ஒரு உண்மையான ப்ராடக்ட் தான். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா முன்னாடி வந்து எனக்கு ஃபேக் ப்ராடக்டாக இருக்கணும்னு ரொம்ப பயமாக இருந்தது, எங்கள் அம்மா வேறு ரிட்டர்ன் பண்ணலாமான்னு வேறு சொன்னாங்க, பட் இப்போ வந்து இது வந்து ஃபேக் ப்ராடக்ட் இல்லை. இப்போ அது மறுபடியும் வருது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போயான்ற சிம்பிள். ஸோ இப்போ பார்ப்பீங்க லைட்டாக வந்து போயான்னு வந்து தெரியுது, அதனால் இது ரியல் ப்ராடக்ட்ஸ். அந்த வீடியோ ரியல் ப்ராடக்ட்னு பார்த்தாச்சு, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது வந்து கவர் கொடுத்துருக்கேன், ஐ திங்க் வந்து இது வந்து கேமராக்கு வந்து இது பண்ணுற மாதிரி நினைக்கிறேன், கேமராக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். இது வந்து அந்த மைக்கோட ஸ்பாஞ்சு, இது வந்து நான் பத்திரமா வச்சுருந்தேன், போன மைக் இது வந்து நான் கேர்லெஸ்ஸாக வந்து தொலைச்சிட்டேன், ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன்தான். இது எனக்கு தோணு வந்து இது வந்து கேமராக்கு தான் நினைக்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து. இது வந்து காலருக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது எது கொடுத்தாங்கன்னே தெரில. ஓ சாரி இது வந்து இது இருக்குது பேட்ரி இருக்குது சின்ன பேட்ரி, இதுவும் கேமராக்கு தான். இது இதுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் காட்டுறேன்.
நீங்கள் பார்ப்பீங்க இந்த இடத்துல தான் வந்து இந்த பேட்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து கேமராவுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் நான் இந்த மைக்கு போட்டு எப்படி வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குதுன்னு வந்து காட்டுறேன். இப்போ இந்த மைக்கில் தான் பேசுகிறேன் நான். எப்படி வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காமல். ஏன்னா வந்து இனிமேல் இதில் தான் வந்து நான் வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இனிமேல் உங்களுக்கு வந்து வரும். ஸோ சொன்னீங்கன்னா தான் வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.